ஹாய், புல்லட் ட்ரெயினுக்கும் கிங் ஃபிஷருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எஸ் இருக்கு. ஜப்பான்ல ஓடுற சிங்கான்சன் புல்லட் ட்ரெயின் 200 miles per hour ஸ்பீட்ல போகும். அப்படி போகும்போது அந்த ட்ரெயினோட சத்தம் 400 meters முன்னாடியே உணர ஆரம்பிச்சிடுவோம். ரீசன் என்னன்னா, டனல்ல போகும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். அதனால அங்க ஒரு லோ ஃப்ரீக்வன்சி பிரஷர் உருவாகி சத்தம் அதிகமா கேட்கும். சோ அந்த ட்ரெயினோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணாங்க. அப்போதான் வெஸ்ட் ஜப்பான்ல இருக்கிற இன்ஜினியர் மிஸ்டர் ஐஜி நகாட்சு கிங் ஃபிஷர் பீக் மாதிரி ட்ரெயின் நோஸ் ரீடிசைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா கிங் ஃபிஷர் அதோட பீக்க வச்சுதான் குறைந்த அதிர்வு மற்றும் சத்தத்தோட தண்ணியில போய் அதனோட இரையான மீனை சாப்பிட முடியும். சோ கிங் ஃபிஷர் பீக் மாதிரி புல்லட் ட்ரெயின் நோஸ் ரீடிசைன் பண்ணும்போது 30% காற்றழுத்தம் குறைஞ்சு, 15% எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகி, 10% வேகமா போய் ட்ரெயினோட சத்தம் குறைஞ்சிருச்சு. இதனாலதான் கிங் ஃபிஷர் பீக் மாதிரி புல்லட் ட்ரெயின் நோஸ் ரீடிசைன் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.